பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருவிக்கா நகர் 72வது வார்டு மாமன்ற வேட்பாளர் ஜே அன்பு பிரபாகரன், வார்டுக்குட்பட்ட அம்பேத்கர் நகர், நேரு நகர், கன்னிகாபுரம், நரசிம்மா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலையோரத்தில் உள்ள சிறு சிற்றுண்டி கடையில் மக்களுடன் மக்களாக உணவு அருந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், 72வது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறேன். 31 வருடங்களாக இதே பகுதியில் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறதால ஒரு தைரியமாக பாரதிய ஜனதா கட்சியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட நாங்கள் இறங்கிட்டோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 72ல் 37,800 வாக்காளர்களில் ஒரு 20,000 வாக்காளர்களை வந்து எனக்கு தெரிஞ்ச அறிமுகமானவங்களும் இருக்கிறதுனால நேரடியாக நாங்கள் இறங்கிட்டோம் களத்தில். இங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் கழிவுநீர், குடிநீர், மின்சாரம், இதை எப்படி தீர்க்கணுன்றது எங்கக்கிட்ட அந்த விஷயங்கள் இருக்குது. தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும் எல்லா வாக்காளரையும் கேட்டுக்கிறோம். நரசிம்மநகர், கன்னிகாபுரம், தாஸ் நகர் போன்ற முக்கியமான இடத்துல இன்ன பிரச்சனைகள் இருக்குது. அம்பேத்கர் நகர், திருவிக்கா நகர், ஜேஜே நகர், நேரு நகர், சாஸ்திரி நகர் போன்ற பகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை எங்களால் தீர்க்க முடியும். தாமரை சின்னம் வாக்கு எண்ணில் வந்து முதல் எண் எங்களை தான், ஒரு முறை மாற்றத்தையும் வாய்ப்பையும் கொடுங்க. வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கிறேன். பகுதியினுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு எங்கிட்ட வழிமுறைகள் இருக்குது. முதல் முறையாக நாங்கள் போட்டிடுறோம், ஒரு மாற்றத்தை கொடுங்க, ஒரு இளைஞராக வாய்ப்பு கொடுங்க, வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.